ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிற வெரைட்டி என்ன அப்படின்னா டொமேட்டோ ரைஸு. டொமேட்டோ ரைஸுக்கு என்னென்னா, நல்ல நாள் பழமான தக்காளி எடுத்து ஒரு 4 பீஸு தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி இதோட ஆனியன் சின்ன சின்னமாக நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, புதினாவும் மல்லித்தலையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடிஷ்னலாக இதுக்கு நான் ஸ்பைஸியாக, எனக்கு நான் எப்போதுமே ஸ்பைஸி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். ஸோ அதுக்காண்டி க்ரீன் சில்லியில் ஒரு 5 பீசஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து இதில் வந்து சில்லி பவுடர் போடுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். ஸோ அதுதான் நான் இந்த மாதிரி க்ரீன் சில்லி இதில் அதிகமாக எடுத்திருக்கேன். இதோட அடிஷ்னலாக வேறு என்னென்ன வேணும், இது தேவையான மசாலா என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இது என்னென்னா தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, இலக்காய் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இலக்காய் நான் உடச்சி வச்சுருக்கேன், ஃபுல்லாக போடாமல், ஏன்னா முழுசாக போட்டோம் அப்படின்னா தெரிச்சுங்கிறதுக்காண்டி. இதில் 2 ஸ்பூனு சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இது என்னென்னா, நான் ஒரு 1/2 கேஜிக்கு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அடிஷ்னலாக நம்மளுக்கு லாஸ்ட்டாக தேவையானது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெடி, நம்ம இப்போ வந்து டொமேட்டோ ரைஸை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் கடாயை அடுப்பில் வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிக்க வேண்டியதான். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கடாய் நல்லா சூடாகி நல்லா சூடாயிடுச்சு. நான் யூஸ்வலாக எந்த சாதமும் குக்கரில் வச்சு செய்ய மாட்டேன். பிரியாணியாக இருந்தாலும் சரி, டொமேட்டோ ரைஸ், கோகோனட் ரைஸ் எல்லாமே சாதாரணமாக நம்ம சோறு எப்படி வடிப்போமோ அது மாதிரி தான் வைப்பேன். இப்போ நான் ஆயில் ஊற்றுறேன், ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா அது அப்போ தான் அந்த டொமேட்டோ ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக சாதத்தோடு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, சாப்பிடவும் ஒரு மாதிரி சாதம் குழஞ்ச மாதிரி தெரியும். என்ன நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி போடுறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன், தள்ளி நிண்டிக்குங்க. ஏன்னா அது பச்சை மிளகாய் போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ஆனியனு, நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரையும் அப்படியே ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இது ப்ரௌனிஷ் கலராக வர்ற வரையும், அது நல்லா வேக விட்டுட்டு ப்ரௌன் கலராக ஆனதுக்கு பிறகு அடுத்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம போட்டுருவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா இதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மூடி வச்சுட்டுங்க. நல்லா அது என்ன ஆகும்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல்லு போகணும் அப்படின்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போனா தான் நான் மூடி வைக்கிறதுனா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகணுங்கிறதுக்காண்டி. இதை கொஞ்சம் ஜஸ்ட் 1 மினிட்க்கு அப்புறம் அங்கேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் டொமேட்டோ ஆட் பண்ணணும். 1 மினிட் ஆயிடுச்சு, பார்த்து கனி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டதுக்கு ரீசன் அதனால தான். இப்போ நான் இதில் டொமேட்டோவை போட்டேன். போட்டு நான் என்னென்னா, என்னோடய டொமேட்டோ வந்து நல்ல பழமானது, அதனால கொஞ்சம் கட் பண்ணிக்கும்போதே எனக்கு ஜூஸியாக வந்துடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நான் வச்சிடுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா டொமேட்டோ ஃபுல்லாக நல்லா வெந்துட்டு பாருங்க, நல்லா ஜூஸ் ஆயிடுச்சு. அந்த டொமேட்டோ வெந்ததுனால இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான், தக்காளி சாதத்துக்கு நல்ல பழமாக இருந்தால் தான் அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதோட நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதில் போடுறேன். இது நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே இதை 5 மினிட்ஸு அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன், நல்லா இந்த மல்லித்தலை, தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே இந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு
அதுக்கப்புறம் இதில் நம்ம ரைஸு ஆட் பண்ணிட வேண்டியது. ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க. ஹை ஃப்ளேமில் கொதித்ததுக்கு பிறகு ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இதில் இது எப்படி நம்ம தண்ணி அளவு வைக்கணும் அப்படின்னா, ஒரு கப்பு ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப்பு நம்ம வந்து வாட்டர் இதில் ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு இதில் வந்து 2 கப்பு ரைஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் இதில் 4 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் எல்லாமே கரெக்டாக பார்த்துடணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போட முடியாது. இந்த தண்ணியாக இருக்கும்போதே நம்ம சால்ட் பார்த்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் பார்க்குறேன், ஏன்னா அது கொதிக்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால. நான் ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் தான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேருந்து நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு இதை அப்படியே நம்ம சிம்ம வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் பார்க்குறேன், ஏன்னா அது கொதிக்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால. நான் ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் தான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேருந்து நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு இதை அப்படியே நம்ம சிம்ம வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஆஃப்டர் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறம் அகெயின் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்னோடது டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் எந்த குக்கர் எதுவுமே வைக்கவே இல்லை. ஜஸ்ட் நான் சிம்ம கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டேன் இந்த ஃப்ளேமை. அவ்வளோதான். அப்படியே 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். இன்னும் இதை நான் ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ ரைஸ் எனக்கு ரெடி ஆகிடும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அப்புறம் ஓப்பன் பண்ணேன். நான் இந்த குக்கர் எதுவுமே வைக்கவே இல்லை. நீங்கள் பாருங்கள், எனக்கு இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோதாங்க, டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எனக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் கண்டிப்பாக இந்த டொமேட்டோ ரைஸ் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.